தல அஜித் நடிப்பில் வெளிவந்த விவேகம் திரைப்படம் அவரோட ரசிகர்களுக்கு என்னதான் பெரிய ட்ரீட்டாக இருந்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து ஏமாற்றத்தை தான் தந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வசூல் ரீதியாக பார்த்தா இந்த படம் ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸில் சென்னையில் மட்டும் 1.21 கோடி ரூபாய் வசூலை செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு என்னதான் கலவையான விமர்சனம் வந்தாலும் வசூல் மட்டும் குறையவே இல்லை, ஏறிட்டே தான் போகுதுன்னு சொல்லணும். அந்த வகையில் ரெண்டாவது நாள் படத்தோட கலெக்ஷன் சென்னையில் மட்டும் 1.51 crores, அதாவது 1.51 கோடி ரூபாய் சென்னையில் மட்டும் வசூலாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே மற்றும் செகண்ட் டே கலெக்ஷனை சேர்த்து பார்த்தா 2.71 crores, அதாவது 2.77 கோடி ரூபாய் சென்னையில் மட்டும் வசூலாயிருக்கு ரெண்டே ரெண்டு நாளில். இன்னும் மூணாவது நாள் இதை விட அதிகமாக தான் இருக்கும் கலெக்ஷன் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டே வரைக்கும் கலெக்ஷன் ஏறிட்டே தான் போகும். கண்டிப்பாக விவேகம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சாதனையை படைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து கணிப்புகளை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.